ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. பொதுவாக பயோகிராஃபின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது சினி சமூகம் சேனல் தான். ஏன்னா கூகுளுக்கு அடுத்தபடியாக பயோகிராஃபி லிஸ்ட்டே நம்மக்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லலாம். யாரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் இங்கே வந்து நேமை டைப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேனலில் வந்துடும். அந்த வரிசையில் இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா, எபகோஸ் கவிழ் வருவான், ஆடுவான், ஹே வேம்லி கபிலன் வில் சி வந்துருங்க மேன். இந்த டைலாக் கேட்டதுமே நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னு தெரியும். ஆமாங்க, நம்ம டேடி தான், ஜான் விஜய் அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். Hi everyone, this is John Vijay for you. John Vijay னு சொன்னதோ நமக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆகுறது டாடி ரோல் தான். சார்பட்டா பரம்பரையில அவர் பண்ண டாடி ரோல் இப்ப பாக்குற இடத்துல எல்லாமே அவரை டாடி டாடின்னு தான் சொல்றாங்களாம். அந்த அளவுக்கு மனுஷன் நடிச்சு இருப்பாரு, இல்ல இல்ல வாழ்ந்து இருப்பாருனே சொல்லலாம். ஆனா இந்த இடத்துக்கு அவர் ஒன்றும் சும்மா வரலாங்க. இத்தனை வருஷம் உழைச்சிருக்காரு, இப்பவும் உழைச்சிட்டு இருக்காரு. எல்லாரும் வாழ்க்கையிலயுமே ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும்ல, அதே மாதிரி இவர் வாழ்க்கையிலயும் வந்துச்சு. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவர் யாரு, என்ன பண்ணாரு, எங்க இருந்தாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஜான் விஜயோட சொந்த ஊர் தூத்துக்குடி. 1976 பிறந்திருக்காரு. பிறந்து வளர்ந்தது எல்லாமே தூத்துக்குடியில தான். ஆனா வாழ்க்கை கொடுத்தது சென்னை தான் சொல்லலாம். எம்எஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் லயோலா காலேஜ்ல பண்ணது தாங்க சினிமா ஆசைய இன்னும் இவருக்கு ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ சினிமால இருக்கிற நிறைய பேரு லயோலா காலேஜ் தானே. எப்படி கோடம் பார்க்கம்னா சினிமாவோ, அதே மாதிரி லயோலானா மேனுஃபேக்சரிங் ஆஃப் சினிமானே சொல்லலாம். அங்க இவரோட ஜூனியர்ஸ்னு பார்த்தா நம்ம கப்பல் டைரக்டர்ஸ் தான். அட, நம்ம புஷ்கர் காயத்ரி தான். இன்னும் தெளிவா சொல்லணும்னா விக்ரம் வேதா படத்தோட டைரக்டர்ஸ் இவங்க தான். இப்ப கூட இந்த படத்தை ஹிருத்திக் ரோஷன், சைஃப் அலி கான் வச்சு ரீமேக் பண்ணாங்களே, இப்ப ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அவங்களே தான். எம்எஸ்சி முடிச்சதுக்கு அப்புறமா ரேடியோ எஃப்எம்ல ஜாயின் பண்றாரு, அதுவும் ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம் டிபார்ட்மெண்ட்க்கு. இவரோட மிமிக்ரி, சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னு எல்லாமே எஃப்எம்ல காமிக்கிறாரு. எல்லா டேலண்ட்டையும் இம்ப்ரூவும் பண்ணிக்கிறாரு. அங்க இருந்து அப்படியே ஒரு அட்வர்டைசிங் கம்பெனில ஜாயின் பண்றாரு. அங்கதான் அவரோட லைஃப் பார்ட்னரை பாக்குறாரு. நட்பு காதலாகி லாஸ்டா மேரேஜ்ல வந்து முடிஞ்சதுன்னு சொல்லலாம். அங்க ஒர்க் பண்றப்பவே நமக்கு இது செட் ஆகாது, நமக்கு படத்துலதான் நடிக்க வரும், இங்க வந்து ஒர்க் பண்றதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு ஃபீல் பண்றாரு. சோ ஜாபையும் குவிட் பண்றாரு. ஜாபை குவிட் பண்ணினது மட்டும் இல்லாம சினிமால சான்ஸ் தேட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அப்போதான் இவரோட ஜூனியர்ஸ் ரெண்டு பேர் வராங்க. நாங்க ஒரு படம் எடுக்கிறோம், அதுல நீங்க ஒரு ரோல் பண்ணணும்னு சொல்றாங்க. சரி பண்றேன் அப்படின்னு நம்ம ஜான் விஜய் அவர்களும் சொல்லியிருக்காரு. ஆனா மனுஷன் நடிக்கிறத பார்த்துட்டு சின்ன ரோல இருந்தத இவருக்காகவே டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி ஒரு பெரிய வில்லன் ரோலாவே மாத்திருக்காங்க. ஏலே ஆமா மக்கா, தலைவன் மக்கான பேசுற ஸ்லாங்கே வேற மாதிரின்னு கூட சொல்லலாம். ஆனா நடிக்கிறப்போ அவருக்கு தெரியல, படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இவரோட ரோலே தெரி மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். படத்துல இவரோட கேரக்டர் நேம் சன் ஆஃப் கன். சும்மா புல்லட் மாதிரி மனுஷன் பேசுற வசனமே அப்படி இருக்கும். ஏன்னா படத்துக்கு டயலாக் ரைட்டர் நம்ம டிகே தியாகராஜ குமார ராஜா தான். ஓரம் போ படம் ஓடிச்சோ இல்லையோன்னு நமக்கு தெரியலங்க. சன் ஆஃப் கன் தான் இப்ப வரைக்கும் ஜான் விஜய் பண்ண கேரக்டர்லயே டாப்னு சொல்லலாம். ஒரு சாயல்ல நம்பியார் மாதிரி பாடி லாங்குவேஜ் ட்ரை பண்ணி இருப்பாருன்னு கூட சொல்லலாம். இப்படி ஒரு கம்பெனிக்கு விசிட்டிங் கார்டு வேணுமோ அதே மாதிரிதான் ஒரு நடிகனுக்கு டிபோட் மூவியும் இருக்கும்னு சொல்றாங்க. அப்படிதான் ஜான் விஜய்க்கு கிடைச்ச விசிட்டிங் கார்டு சன் ஆஃப் கன். இப்படி தமிழ் சினிமால கேரியரை ஸ்டார்ட் பண்ண ஜான் விஜய்க்கு நெக்ஸ்ட் தலை கூட நடிக்கிற சான்ஸ் கிடைச்சது. பில்லா படத்துல ஒரு சின்ன ரோல் பிளே பண்ணி இருப்பாரு. அதுக்கப்புறமா மணிரத்னம் டைரக்டர் கிட்ட நடிக்கிற சான்ஸும் கிடைச்சது. ராவணன் படத்துல ஒரு காப் ரோல் பண்ணியிருப்பார். படத்துல ஃபியூ மினிட்ஸ் வந்தாலும் ஸ்கிரீன் ஸ்பேஸ மொத்தமா எடுத்துட்டு பண்ற ஆளு தான் நம்ம ஜான் விஜய். அதுக்கப்புறமா அங்காடி தெரு, கோனு நிறைய படம் பண்ணிருக்காங்க நம்ம ஜான் விஜய். ஆனா அவர் நடிப்புக்கு தீனி போடுற விதமா ஒரு படம் கூட அமையலன்னு தான் சொல்லணும். இந்த சமயத்துலதான் நீண்ட நாளா லவ் பண்ண மாதவிய மேரேஜ் பண்ணிருக்காரு. மாதவி அவர்களை 2011 மேரேஜ் பண்ணிருக்காரு. மாதவி இளங்கோவன், இவங்க யாரும் இல்லைங்க, டி கே எஸ் இளங்கோவனோட பொண்ணு. இவங்க ஒரு அரசியல் பிரமுகரோட பொண்ணு தாங்க.
டிகேஎஸ் இளங்கோவன் யாருன்னு பாத்தீங்கன்னா டி கே ஸ்ரீனிவாசனோட பையன். முன்னாடி சொன்னாங்க லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும்னு, அது அவருக்கு இப்போ வந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஆமா, 2011 ரிலீஸ் ஆன மௌனகுரு படம் மூலியமா இவர நடிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிடுச்சுன்னு சொல்லணும். மௌனகுருல மாரிமுத்தோன்னு ஒரு காப் ரோல் பண்ணிருப்பாரு. வில்லனா இப்படிதான்டா இருக்கணும் அப்படின்னு ஒரு ரோல் மாடலாவே இந்த படத்துல பண்ணிருப்பாரு. இவரு கேஷுவலா பேசுற டயலாகே சும்மா கிளாஸா இருக்கும்ல. போலீஸ்னா மிடுக்கா இருக்கணும், ஃபிட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அப்போ இருந்த ஒரு பிம்பத்தையே உடைச்சு தள்ளினவரு இவருதான்னு சொல்லணும். அருள்நிதியும் இவரும் வர சீன் எல்லாமே தியேட்டர்ல வேற ரெஸ்பான்ஸ்ல இருந்தது. ஓ, வில்லனா இப்படி கூட நடிக்கலாமா அப்படின்னு எல்லாரையும் யோசிக்க வச்சாரு மாரிமுத்து கேரக்டர் மூலியமா நம்ம ஜான் விஜய் அவர்கள். சரி, இதுல நடிச்சிட்டாருப்பா, ஓகே இவருக்கு காமெடி வருமா? வில்லன் ரோல் யார் வேணா நடிக்கலாமே, ஆனா காமெடியா நடிக்கணும்னு சினிமா வட்டாரத்துல பேசிட்டு இருந்த நேரத்துல தான் சுந்தர்சி படத்துல கமிட் ஆனாரு. சுந்தர்சின்னு சொன்னாலே ஃபன் ஃபில்லான காமெடியான படம் தானே நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுலயும் இவர் எப்படிடான்னு எல்லாரும் யோசிச்ச நேரம் அப்பதான் கலகலப்பு படம் வந்துச்சு. அதுல ரெண்டா வருவாரு. நான் சொன்னல ஒரு சாயல்ல நம்பியார் மாதிரி பண்றாருன்னு, அது இந்த படத்துல இருக்கும். நல்லா பேசி ஏமாத்தி ஹோட்டலை வாங்கிடுவாரு, அதுவும் கிளைமேக்ஸ்ல பண்ணிருப்பாரு. பாருங்க, உங்களுக்கு ஞாபகம் இல்லனா இத பாத்துட்டு போய் படத்தை பாருங்க. இப்படி ஜான் விஜய் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் செமையா பண்ணுவாருன்னு எல்லா டைரக்டரும் நம்பிக்கை வந்துச்சுன்னு சொல்லணும். இப்படியே தான் நடிக்கிற படத்துல எல்லாமே தனக்கான பாடி லாங்குவேஜை வச்சுட்டு இம்ப்ரெஸ் பண்ணவர் தான் ஜான் விஜய் அவர்கள். படத்துல இவர் பேசுற இங்கிலீஷ் ஸ்லாங்கா இருக்கட்டும், பொண்ணுங்க கிட்ட வலியுற சீன்ஸா இருக்கட்டும், எல்லாமே அப்படியே மனுஷன் வாழ்ந்திருப்பாருன்னே சொல்லலாம். இப்படியே போயிட்டு இருந்த இவர லைஃப்ல சூப்பர் ஸ்டார் கூட ஆக்ட் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுங்க. ஆமாங்க, பா ரஞ்சித் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச படம் தான் கபாலி. இதுல தலைவர் கூடவே இருக்கிற மாதிரி ரோல் இவருக்கு கிடைச்சது. இந்த படத்துல கொஞ்ச நேரம் வந்தாலும் கூட மனசுல நின்னு இருப்பாரு நம்ம ஜான் விஜய். தனக்கு கிடைக்கிற ரோலை சரியா பண்ணணும், படத்துல எவ்வளோ நேரம் வரணும் முக்கியம் இல்லை, கிடைக்கிற சான்ஸை யூஸ் பண்ணணும், நம்ம டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஜான் விஜய் ஒரு ரோல் மாடல்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா 2017 மிஸ்கின் டைரக்ஷன்ல விஷால் கூட துப்பரிவாளன் படத்துல நடிச்சிருப்பாரு. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா ஆண்ட்ரியாவுக்கும் இவருக்கும் ஆன சீன்ல கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் கொட்டி இருப்பாருன்னு தான் சொல்லணும். தமிழ் மட்டும் இல்லைங்க, தெலுங்கும் மலையாளம் ஹிந்தி கன்னடான்னு இவர் நடிக்காத லாங்குவேஜே இல்லைன்னு தான் சொல்லணும். இன்னும் ஏன் மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் கூடயும் இவர் நடிச்சிருக்காருங்க. 2019 ரிலீஸ் ஆன லூசிஃபர் படத்துல மோகன்லாலுக்கு வில்லனா பிளே பண்ணியிருப்பாரு. படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த ரோலை இவரை தவிர வேற யாராலையுமே பிளே பண்ணியிருக்க முடியாதுன்னு. அதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் கூட மிஸ்டர் லோக்கல் பூமின்னு கிடைக்கிற எல்லா சான்ஸையும் யூஸ் பண்ணி இருப்பாருன்னே சொல்லலாம். ஏன், தெலுங்குல மெகாஸ்டார் சிரஞ்சீவி நடிச்சு ரிலீஸ் ஆன வால்டர் வீரையா படத்திலையும் ஒரு ரோல் பிளே பண்ணி இருப்பாரு நம்ம ஜான் விஜய். லைஃப்ல நமக்கு கிடைக்கிற எல்லா சான்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஐயோ, இது சின்ன சான்ஸ், இது பெரிய சான்ஸ்னு எதுவும் இல்லை. கிடைக்கிறத நம்ம யூஸ் பண்ணா நம்ம லைஃப் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு போகும்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம ஜான் விஜய்னே சொல்லலாம். இப்படி எந்த செலிபிரிட்டி பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமோ அவங்க நேம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.